அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இச்சுட்டுப் போட்டியலுக்காக நடைபெறவுள்ள ஏரத்திற்காக ஆர்ஷு பணியினர் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஐந்து வழிநாட்டு வீரர்களை வெளியேற்றிக் கொள்வது என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர்கள் அந்த முடிவிலிருந்து ஒரு சில மாற்றங்களை மேற்கொண்டு அந்த ஐந்து வெளிநாட்டு வீரர்களிலிருந்து அவர்கள் ஒரு மிக முக்கியமான வெளிநாட்டு வீரரை தக்க வைத்துக் கொள்வது என்கின்ற முடிவிற்கு வந்திருப்பது போன்று ஒரு தகவல் ஒன்று எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் இந்த தகவலானது இன்று வரை உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக காணப்பென்றது என்பதனை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவையை காணப்படுகின்றது அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆட்சி பணியானவர்கள் அவர்களுடைய குழாமிலே காணப்பென்ற வெளிநாட்டு வீரர்களிலிருந்து வெளிநாட்டு துருப்பாட்ட வீரரான பில்ஜாக் அதே போன்று வெளிநாட்டு சகலத்துறை வீரர்களாக காணப்படுகின்ற டேவிட் பில்லி மிச்சல் பிரஷ்வெல் ஆகிய இரண்டு வீரர்களையும் போன்று வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களாக காணப்பட்ட ட்ரிஸா ட்ரோப்ளே ஜோஸ் கஸ்லிபுட் ஆகிய வீரர்களையும் வெளியேற்றி கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பான ஒரு தகவலொன்று எமக்கு கிடைக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் இந்த ஐந்து வீரர்களிலிருந்து அவர்கள் தற்பொழுது நான்கு வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே வெளியேற்றி கொள்ள பூண்டார்கள் எனவும் அதிலிருந்து அதாவது அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்த ஐந்து வெளிநாட்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரை அவர்கள் தற்பொழுது தக்க வைத்துக் கொள்வது என்கின்ற முடிவிற்கு வந்திருப்பதாகவும் அந்த தகவலொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வீரராக ஜோஷ் கஸ்லிபுட் அவர்கள் தான் அமைந்து கொண்டிருக்கின்றார் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜோஸ் கஸ்லிபுட் அவர்களை வெளியேற்றிக் கொள்வது என்கின்ற முடிவிற்கு அவர்கள் ஏற்கனவே வந்திருந்தார்கள் அவருடைய ஒப்பந்த தொகையானது ஏழு கோடியே எழுபத்தைந்து லட்சமாக இருப்பதன் அடிப்படையில் அவருடைய பெருமதியினை குறைத்து மீளவும் மேலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு முடிவொன்றை எடுத்திருந்தார்கள் இருப்பினும் நடைபெற்று வருகின்ற உலகக்கண்ட சுற்றுப் மிகச்சிறந்த பெருவர்களை வெளிப்படுத்தி வருவதன் அடிப்படையில் அவரை ஏலத்திலே விடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சில போல பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதன் அடிப்படையிலும் ஒரு சில அந்த ஒப்பந்த தொகையினை விட அதிக தொகைக்கு கூட அவர் ஏலத்தில் விளை போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையிலும் அவர்களை விடுவது சரியான ஒரு முடிவில்லை என்பதன் அடிப்படையில் இந்த ஜோஸ் கஸ்லிபுட் அவர்களை தக்கவைத்துக் கொள்வது என்கின்ற முடிவிற்கு வந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஆர்ஷ் பணியினர் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி ஐந்து வெளிநாட்டு வீரர்களை வெளியேற்றிக் கொள்வது என்கின்ற முடிவில் இருந்து மாறி தற்பொழுது நான்கு வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே வெளியேற்றிக் கொள்வது என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு பண்ணுங்க கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்